ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்டைக்காளி சீசன் எபிசோட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஹா தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போச்சிங்களா. ஸோ இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஸோ சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் ஸ்டோரி ஆட்டம்தான் போகுது. ஸோ இதில் விறுவிறுப்பாலாம் எதுவுமே கொண்டு போகலைச்சிங்களா. ஃபார்ட் சிக்ஸ்த்தில் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஜல்லிக்கட்டுலாம் காட்டப்படுறாங்க. ஸோ ஆன்லைன் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஹீரோ வந்து மெயினாக இப்போ காட்டுறாங்க, இதுக்கடுத்து தான் வந்து ஹீரோ வந்து ட்ராவல் ஆகிறாரு. ஸோ என்னன்னா, அந்த காளி அப்படின்னு அந்த காலை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஜல்லிக்கட்டுலாம் ஜெயிச்சிட்டு, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கடுத்து காணாமல் போயிடுது. ஸோ அதை தேடி போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோவை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ ஹீரோனிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, இந்தமாரி அந்த காளி அந்த காளியில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மொபைல் நம்பர் இருக்கும், ஃபோன் அடிக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காளியை அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க வச்சிங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எங்கள் காளியை நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருந்து வந்து ஹீரோவை கூப்பிட்டு வைக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஹீரோவோட பேக்ரவுண்ட் பற்றி சொல்கிறாங்க, ஹீரோ என்ன ஒர்க் பண்ணார், ஸோ எங்கேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி கொஞ்சம் அது பேக் ஸ்டோரி ஒன்று வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஹீரோனிக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க வச்சிங்களா. ஸோ அது வந்து என்னென்ன ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோ ஹீரோனிக்கு வந்து லவ் வருது. ஸோ அப்போது ஹீரோனிக்கிட்ட சொல்ல சொல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வேறு எதனா வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி அமைச்சிறாங்க. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு இந்த காளியை என்னோடய காளியை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அடக்கணும்னா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனியும் சொல்கிறாங்க வச்சிங்களா. ஸோ அதுக்கடுத்து அவங்க அடக்கினாங்களா இல்லையா, ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் இருக்கும். ஸோ பண்ணியார் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த காளியை வந்து கேட்பார், ஸோ இவங்க வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க வச்சிங்களா. ஸோ சிக்ஸ்த் பார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ காளி அடக சீன்லாம் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ முடிச்சிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த எபிசோடு 25 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு காதல் காவியமாக தான் இந்த எபிசோடு வந்து எடுத்துருக்காங்க வச்சிங்களா. ஸோ ஆகா தமிழில் இப்போ உங்களுக்காக ஸ்க்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது பகசால வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை ராஜகுமார் ஸோ வெட்டி மாறன் அவரோட அசிஸ்டன்ட் தான் இந்த பேட்டைக்காளி சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கலையரசன் நிறைய பேர் இந்த ஸ்டார் கேஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது, சந்தோஷம் தான் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான் வச்சிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்சர்ட் சந்திப்போம். ஹேவியா நெக்ஸ்ட் டே.